கேட்டே இருக்கீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் வரும், ஒன்றும் அப்டேட்டே இல்லையா சார், என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற கேட்டே இருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. நம்மளும் ஒரு லாஸ்ட்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்டேட் எதுவுமே கிடைக்காதனால வீடியோவும் போடல. இப்போ வந்து அப்டேட் கிடச்சிருக்கு, யூனிவர்சிட்டி டீன்லேருந்து பேசியிருக்கோம், அவங்க சொல்கிறத இப்போ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இதுக்குமே நம்ம கேட்டாச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கோம், எது வேறு எதுவுமே ஓடல, அது எம்எஸ்சி யூபிஜிக்கு ஓடிட்டுருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பேஜுக்கு போகிறோம். எந்த இதுவுமே எல்லாமே பிளாங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இதுவுமே பிளாங்காக இருக்குது. பிஎஃப்எஸ்சி அகாடமிக் வொக்கேஷனலுக்கு இது ரேண்டம் நம்பர் வந்துட்டு சார். அப்போது இது ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம் நம்பர் விட்டு ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. நம்ம தான் ஃபஸ்ட் சேனல் அது சொன்னோம் வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு, அந்த இது 3 வீக்ஸ் ஆகிட்டு. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பேராமெடிக் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லுவோம், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போது ஃபிஷரிஸ்க்கு எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, இந்த எம்பிசி வீல இது வந்து மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபிஷரிஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டாங்க, கோர்ஸ் ஃபுல்லாக அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுனால இவங்க வந்து இன்னும் ஃபிஷரிஸ்க்கு ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எம்பிசி வீக்காண்டி இன்றைக்கி வந்து அந்த சர்க்குலர் வந்து போயிட்டுனா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கு ஃபிஷரிஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா ஃபிஷரிஸ்க்கு வந்து அவங்க சென்ட்ரல் அந்த தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாமே முடிச்சுட்டாங்க, சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டு. இவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும் முடிக்கலை, அதுவுமே கண்டிப்பாக முடிச்சுருவாங்க, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. அடுத்து சார், அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மெரிட் செல்ஃப் சப்போர்ட்டிங், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், என்ன சார் ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படிங்க நிறைய பேர் நிறைய கேட்டே இருக்கீங்க, டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. சார் அப்ளிகேஷன்லாம் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற கேட்டே இருக்கீங்க. ரேண்டம் நம்பர் ஃபஸ்ட் எப்போ சார் வரும் அப்படிங்கிற கேட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேண்டம் நம்பர் எப்போ வரும் அப்படிங்கிற கேட்கீங்க. யூனிவர்சிட்டியில் கேட்டது சார் நாங்கள் இன்னும் எந்த விதமான இதுவுமே நாங்கள் எடுக்கலை சார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, டிசைட் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் ஆகும் சார் ரேண்டம் நம்பர் வர்றதுக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டெய்லி கேட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார் மெரிட் லிஸ்ட்லாம் எப்போ சார் வரும் அப்படிங்கிறது, இந்த டிசம்பர் எண்டில் வந்துருமா ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் எண்டில் வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அவங்க தெளிவாக டிசைட் பண்ணுங்க, அவங்களும் கவர்மெண்ட் ஆர்டருக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களும் சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு வந்து கோரிக்கை வச்சு அது வந்து நேற்று இதாகிட்டு எம்பிசி வி வந்து 15-16 தான் நடக்கு. அது வரைக்கும் வந்து எம்பிசி வி வச்சு இது பண்ணக்கூடாது, மதுரை ஹைகோர்ட் சொன்ன மாதிரி எம்பிசி வச்சே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற நேற்று ஒரு நல்ல ஆறுதலான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ணாமலை சிதம்பரம் இந்த இதில் இருக்குது, இது ஐகார் அக்ரிடேட்டட் காலேஜ், ஏ கிரேடு வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏ கிரேடு வாங்கியிருக்கு. இது கோயம்புத்தூர் மதுரை கிள்ளிக்குளம்க்கு ஈக்குவலான காலேஜ் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 250 சீட் இருக்குது, ஒகேஷனலுக்கு 5% வந்து ஒதுக்குறாங்க, செல்ஃபுக்கு 350 சீட் இருக்குது. அதே மாதிரி ஒகேஷனல் அதுலேயும் 5% ஒதுக்கணும். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு 100 சீட் இருக்குது, 95 வந்து அகாடமிக்கு, ஒகேஷனலுக்கு 5 சீட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் விடுறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு இங்கே சீட் வந்து அதிகம், அதை நல்லா புரிஞ்சுவாங்க. 600 சீட் இருக்குது, ஹார்டிக்கு 100 சீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு இது ரேண்டம் நம்ம எப்போ வரும்னா ஒரு 10 டேஸில் வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் எண்டில் வந்துடும் சார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம் சார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து சார் பேராமெஸிக்கு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற கேட்ட, பி ஃபார்ம் ஃபார்ம் டி நிறைய சொல்கிறாங்களே சார், அதுக்கு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற கேட்டதுக்கு, அவங்க இன்னும் தமிழ்நாடு டிஎன் பேராமெடிக்கல் யூனிவர்சிட்டிலேயே இன்னும் ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்ட் வந்து விடலை சார், அவங்க விட்டு ஒரு 5-6 டேஸ் கழிச்சு தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பேராமெடிக்கலுக்கு வந்து அங்கே வந்து சீட் அதிகம், தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் கம்மி. இவங்க வந்து இங்கே டிஸ்கவுண்ட் போய்ட்டு அங்கே போயிட்டாங்கன்னா வந்து இவங்களுக்கு சீட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் எல்லாருமே டிஎன்யூக்கு அப்புறம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட வந்து 600 சீட் இருக்குது, ஆனால் இவங்க வேறு என்னது டிஎன்யூவில் 4000 சீட் மேலே இருக்குது. இவங்க வந்து ஈஸியாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ரிட்டர்ன் ஃபீஸ் கேட்டு போயிடுவாங்க, டிஸ்கவுண்ட் ஃபீஸ் கேட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 4 வருஷம் சீட் வந்து சீட் வந்து கிளியராக தான் இருக்கும், அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி சீட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காங்க. எனி அப்டேட்னாலும் ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோ பார்க்கலாம்.